இனி நீ கவலைப்பட வேண்டாம். உன் கண்ணீரை துடைக்க நான் வந்து விட்டேன். நீ உண்மையான நம்பிக்கையோடும் ஆழ்ந்த பக்தியோடும் அன்போடும் சாயி பாபாவை வணங்க வேண்டும். அவ்வாறு மனமுருகி சாயி பாபாவை நாம் தினம் தினம் வணங்கி பிரார்த்தனை செய்து வந்தால் நாம் விரைவில் நம் இலக்கை அடைவோம், நம் வாழ்வில் உயர்வோம். சாயி பாபாவும் அப்படி நம் இலக்கை அடைய சிறந்த ஒரு வழியை காட்டி அந்த வழியில் நாம் பயமில்லாமலும் தடையில்லாமலும் கடந்து சென்று எந்த ஒரு பயமில்லாமல் நடந்து சென்று நாம் நம் இலக்கை அடைய பாபா உறுதுணையாக இருப்பார். அதற்கு நாம் சாயி பாபாவின் மேல் உண்மையான பக்தி உள்ளவர்களாக இருந்து நம் சாயப்பாவை அனுதினமும் வணங்கி வர வேண்டும். மேலும் பாபாவின் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவர்களாகி சாயி பாபாவின் அன்பு பிள்ளையாக மாறிவிட வேண்டும். அப்போது பாபா தடைபட்ட நல்வழிகளையெல்லாம் திறந்து வைத்து வளமோடு வாழ வைப்பார். சாயி பாபா சொல்கிறார், உன் அப்பா நானே, உன் அம்மாவும் நானே. ஆகையால்தான் ஆதரவின்றி நிராயுத பாணியாய் நிற்கும்போது உனக்கு ஆறுதல் அளித்து தேறுதல் கூறி அரவணைத்து ஆசிர்வதிக்கிறேன். அதே சமயம் நீ தவறு செய்யும்போது இது கூடாது என உன்னை கண்டிக்கிறேன். உனக்கு வேண்டாதவர்களையும் உனக்கு தீங்கு இழைப்பவர்களையும் உன் அருகில் எப்போதும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். இது தெரியாமல் நீ கோபப்பட்டாலும் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என் செல்லமே. என்றுமே உன் பக்கத்திலிருந்து உன்னை காத்தருள்வேன். உன் வருங்காலத்தை நான் வளமானதாக மாற்றித்தருவேன். என் வாக்கை நம்பு. எனவேதான் சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.